விவசாயம் செய்யும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம விவசாயம் சேனலை எதை பற்றி பார்த்தோம்னா அதாவது கேந்தி பூ வளர்ப்பு தான் பார்க்க போகிறோம் இது எப்போங்க நடுணும் சில பேர் கேட்பீங்க நல்ல ரேட்டு போகிறது எப்படின்னு கேட்பாங்க இதுதான் டைம் அதாவது இந்த நாளுங்கிறது டைமுங்கிறது ஆயுத பூஜைக்கு அறுபது நாளைக்கு முன்னாடி வச்சால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஏன்னா இப்போ எல்லார் ஊர்லேயும் வந்து இந்த ஆயுத பூஜைக்கு வந்து இந்த பூ தான் அதிகமாக ஓடும் அப்போங்குள்ளே நீங்கள் ஆயுத பூஜை வச்சிங்கன்னா அந்த ஒரே பறிப்பில் வந்து நல்லா லாபமாக எடுத்துலாம் அதாவது ஒரு அறுபது நாள் நாற்பத்தஞ்சு நாளில் பூ வந்துடும் பட் நமக்கு இருந்தாலும் ஒரு அறுபது நாளில் இந்த செடியை அறுபது நாளைக்கு முன்னாடி தான் செடி வைக்கணும் ஏன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு நாற்பத்தி நாளில் கரெக்டாக வைப்போம் அப்படின்னா நாற்பத்தி நாளில் பூ தான் அப்போ தான் மொக்கு வீட பார்க்கும் அப்போ வந்து நம்ம பறிக்க முடியாது அதே அறுபது நாளைக்கு முன்னாடி வச்சிங்கன்னா கரெக்டாக அந்த ரெண்டாவது பறிப்பு ஃபஸ்ட்டு பறிப்பு வந்து ஏதோ ஒரு ஒரு பூ ரெண்டாவது பறிப்பு வந்து பறிக்கலாம் இதில் என்னென்ன ரகம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேரிகோட்டில் வந்து சுப்ரீம் இருக்குது குட்ட ரகம் பார்த்திங்கன்னா சுப்ரீமு அதை விட பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த ரகம் வந்து டாப்பில்லோ பென்ஸ்டால் இது மூணு தான் அதிகம் போடுவாங்க இது எப்படி நடவு முறைங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா தொழு போட்டு நல்லா புழுதி அடித்து ஓட்டிட்டு இதுமாரி பார் போட்டுருங்க ராம பாத்தியும்பாங்க ஒரு சில பேரத்தில் மேட்டுப்பாத்தி இந்த இந்தமாரி இப்போ நான் பாருங்கள் பார் போட்டுருங்கன்னு பார்த்தீங்களா அந்தமாரி பார் போட்டு கரெக்டாக தண்ணி ஊர்ற மாரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே எடுத்த வீடியோ தான் இப்போ வந்து இது புதுசாக நடப்புகிறதுக்கு வசரம் அந்த ஃபீல்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது நம்ம நர்சரியில் வந்து என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திரி நாற்று துருவா கிடைக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லலிதா கிடைக்கும் அதே கத்திரியில் வந்து ரெண்டுமே லைட் லைட்டாக டிஃப்ரெண்ட்டில் லலிதா கிடைக்கும் துருவா கிடைக்கும் அடுத்தது வந்து உஜாலா கிடைக்கும் இதெல்லாம் ஒரு ஒரு ஏரியாவுக்கும் போகிற ரகம் உஜாலா கிடைக்கும் அடுத்து வந்து சிம்ரன் கிடைக்கும் சிம்ரன் கத்திரி இந்த கத்திரிலாம் வந்து இது ஃபுல்லாக கிடைக்கும் அடுத்து வந்து இந்த க்ரீன் லாங் க்ரீன் லாங்கிற ரகமும் போட்டு கொடுப்போம் முன்ன வந்து இப்போ வந்து வந்துட்டு இருந்துச்சு அது மட்டும் கொஞ்சம் ட்ராப் ஆகிருக்கு பட் அதுக்கு பதிலாக ஒரு ரகம் வேறு ரகம் மாற்றி விடுவாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அடுத்து வந்து மிளகா ரங்கா புல்லட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ரகமும் நம்மள்ட இருக்குது மிளகாவில் வந்து அடுத்த இது சம்பா மிளகாவில் வந்து பங்காரம் சியாரா அனன்யா இது போல் சொல்லலாம் நிறைய ரகம் இருக்குது போல் இதில் வந்து சிவம் சாகோ ஜீவன் இந்த தக்காளி ரகத்தில் நிறையா இருக்குது அடுத்தது வந்து இதில் வந்து தவாலுங்கிற ரகம் வந்து காலிஃப்ளவரில் போடுவோம் சரிங்களா தவாலுன்னு சொல்லி ஒரு ரகம் போடுவோம் அடுத்து வந்து கோஸு இதையும் போடுவோம் எடுத்து வந்து இந்த நாற்று எல்லாமே வந்து நம்ம வந்து குளித்தல கு குளித்தட்டில் விடுற நாற்று தான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நாற்று எல்லாமே இப்படி இருக்கும் சரிங்களா இப்போ வந்து நம்ம வந்து இது ஏறினே இப்போ நட்டது பாருங்கள் சரிங்களா இது பார் போட்டு அதில் வந்து நாங்கள் சம்மங்கி நட்டுருக்கோம் சம்மங்கி நட்டு அந்த சம்மங்கியில் வந்து ஊடு பயிராக தான் அந்த கேந்தி போட்டிருக்கோம் தான் பரவலாக இருக்கும் ஏன்னா சம்மங்கியில் வந்து ரொம்ப நெருக்க நடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஊடு பயிராக வந்து சென்டரில் போட்டிருக்கும் கரையில் கூட ஊனாமல் கரையில் வந்து இது ஊனிருக்கோம் கிழங்கு ஊனிருக்கோம் இதில் வந்து ஊடு பயிராக போட்டு கேந்தி செடியை வந்து ஒரு ஒரு ஏக்கருக்கே முஞ்சி போனால் ஒரு மூவாயிரம் செடி அதாவது என்னென்னா ரொம்ப அகல அகலமாக போட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் அதனால் இது நெருக்க ஊனும் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு வந்து பத்தாயிரம் செடி பிடிக்கும் அதே போல் வந்து இது வந்து நான் ரொம்ப அகலமாக ஊனதுனால இப்படி போட்டிருக்கேன் இதில் நோவனுடைய வருமானம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும் ஒரு மூணு மருந்து இல்லை நாலு மருந்தாவது அடிக்கிற மாதிரி வரும் மூணு மருந்து நாலு மருந்து அடிக்கிற மாதிரி வரும் ஆனால் சுப்ரீம்கார ரகம் வந்து ஸ்டார்டிங்லேயே நல்லா குத்து கட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு கரெக்டாக இப்போ வந்து ஒரு முப்பது நாள் ஆகிட்டு முப்பது முப்பத்தஞ்சு நாள் ஆகிட்டு பார்த்திங்கன்னா தெரியும் சம்மைய்காடு சமையல் காட்டில் அந்த சென்டரில் ஊடு பயிராக இருக்குது பார்த்தீங்களா பாருங்கள் ரொம்ப அகலமாக வச்சிருக்கோம் பார்த்தீங்களா ஏன்னா அந்த பயிருக்கு இது இடைஞ்சலாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்கோசரம் ரொம்ப அகலாங்கலமாக வச்சுருக்கோம் அதனால் தான் வந்து ஒரு முக்கால் ஏக்கர் கிட்டத்தட்ட இருக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு செடி தான் வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் அதில் வந்து ஒரு ஒரு முக்கை அப்படியே விட ஆரம்பிக்குது ஏன்னா முப்பத்தஞ்சு நாற்பது நாள் கிட்டத்தட்ட ஆக போகுது ஏன்னா நாற்பத்தஞ்சு நாளில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு பூவை பறிக்கிற மாரி வரும் ஃபஸ்ட்டு பூ பறிக்கிற மாரி வரும் அதனால் இதை சம்மங்கி பயிருங்கிறதுனால ஊடு பயிராக தான் நாங்கள் வச்சுருக்கோன்னு வந்து ஃபுல் பயிராக இதை வைக்கல இதை ஃபுல் பயிராக வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு காடு பார்க்க இன்னும் கொஞ்சம் இதாக தெரியும் பூ செடியெல்லாம் பார்க்க ரொம்ப இதாக தெரியும் இப்போ அதனால தான் சம்மங்கியில் வந்து ஊடு பயிராக வைக்கிறவங்க இப்படியும் வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கேப் விட்டு எவ்வளோ இது வச்சுருக்காங்க மருந்துங்கிறது கரெக்டாக ஒரு இருபது நாளில் ஒரு மருந்து அடிங்க அதே போல் இருபது நாளில் ஒரு ஒரு உரமும் கொடுங்க இருபதுக்கு இருபது பேக்டம்பாக்ஸ் பொறுத்த பொறுத்தளவுக்கு நீங்கள் இயற்கை உரம்லாம் பண்ணுறது கொஞ்சம் இது தான் கெமிக்கல் கா பார்த்து கரெக்டாக பண்ணிக்கங்க ஏன்னா கெமிக்கல் தான் அது செட் ஆகும் அப்படி இல்லைன்னா மேலே கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணி என்ன உரம் கொடுக்கணும் என்ன மருந்து கொடுக்கணும் தெளிவாக கேட்டுவிட்டு அந்த மருந்து உரம் நீங்கள் கரெக்டாக கொடுக்கலாம் சரிங்களா அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாள் ஆக போகுது அடுத்து இப்போ நாற்பத்தஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ஐம்பது நாளில் இப்படி தான் பூ இருக்கும் பூ பறிக்கிற ஸ்டேஜே வந்துடும் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் எவ்வளோ கிளைகள் கிளைச்சி இருக்குன்னு பாருங்கள் ஏருனே கொஞ்சம் அதாவது ஏதோ ஒரு ஒரு பூ பறிச்சா வச்சு பிறகு அந்த ஊடு பேர் இருக்குது அது ஏதோ ஒரு ஒரு செடி சாக தான் பார்க்கும் சரிங்களா அதை நம்ம ரொம்ப என்ன தான் கண்ட்ரோல் பண்ணாலும் அது கண்ட்ரோல் ஆகாது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பூ எவ்வளோ பெரு பெருசாக இருக்குன்னு பாருங்க இது சுப்ரீம்ங்கிற ரகம் தான் சரிங்களா ஊடு பயிராக வச்சுருக்கு இது எந்த டைமில் தான் இப்போ இந்த வீடியோ பண்ணி போட்டிருக்கேன் இந்த டைமில் நடணும் அப்படிங்கிறது தான் வீடியோவே பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஃபுல்லாக ஊடு பயிர் பறிச்சிகிட்டு இருக்குது பூவும் பறிச்சுட்டு இருக்கோம் சரிங்களா இப்போ இன்னும் பூ அதிகமாக இருக்குது நான் பூ அதிகமாக இருக்குள்ள ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு தான் பார்க்குறேன் பட் அது முடியல பட் அதனால் பூ கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற இடத்துல வீடியோ எடுத்து போட்டுக்கோம் அப்படிங்கிறதுனால தான் இப்படி சிம்பிளாக இருக்குள்ளே வீடியோ எடுத்து போட்டேன் இது நல்லா குட்டரகங்கிறதுனால கீழே அதாவது மழை காற்றடித்தாலும் கொஞ்சம் சாயாது அதே வந்து என்னன்னா பூ கொஞ்சம் மீடியமாக வரும்னு வச்சிக்கலாம் அதே பென்ட் டாப் ஓயிலோ கொஞ்சம் பூ பெருவிட்டாக வரும் கொஞ்சம் ஈல்டு ஈல்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஈவனாக தான் கொடுக்கும் அது கொஞ்சம் ஹைட்டு போகும் இது ரகம் அவ்வளோதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அவ்வளோதான் இப்போ அதை சொல்கிறேன் இது ஆயுத பூஜைக்கு வைக்கிறவங்க இப்போ கரெக்டான டைமு இப்போ வைக்கிறவங்க பூ வந்து வச்சு நல்லா லாபமும் அடையலாம் சரிங்களா ஆயுத பூஜையில் நல்லா ரேட்டு போகும் நல்லாவும் ஒரு லாபம் அடைகிறதுக்கு கரெக்டான ஏற்ற ஒரு இப்போ ஒரு நாள் இன்னும் ஒரு பத்து நாளுக்குள்ளே வச்சுட்டா அப்படிங்குள்ள கரெக்டாக பாருங்கள் டார்கெட் பண்ணி பாருங்கள் நான் அறுபது நாளைக்கு முன்னாடி சொல்கிறேன் ஒரு ஐம்பத்தஞ்சு நாளைக்கு கூட வைக்கலாம் அப்படி வச்சிங்கன்னா அறுபது நாளைக்கு முன்னாடி வச்சால் தான் உங்கள் பெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு மேலே நீங்கள் அறுபத்தஞ்சி எழுபது நாளைக்கு முன்னாடி கூட வைக்கலாம் தப்பு கிடையாது அறுபத்தஞ்சு நாளில் தான் வைக்கணுமா அறுபது நாள் தான் வைக்கணுமா அப்படிலாம் கிடையாது கடைசியாக அறுபது எழுபது நாள் எண்பது நாளைக்கு முன்னாள் கூட வைக்கலாம் ஏன்னா லாஸ்ட்டு பூ கூட ஆயுத பூஜைக்கு பறித்து கொடுக்கலாம் அதனால் ஒரு தப்பும் கிடையாது அங்கே பாருங்கள் பூ நல்லா பெருவிட்டு பூவாக இருக்கும் ஃபஸ்ட்டு பூவெலாம் இப்போ பறிக்கிறதும் வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது ஸ்டார்டிங்லேயே அதில் ஒரு புழு இருக்கிறது அதை பாருங்கள் கரெக்டாக மருந்து அடிச்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவுடன் சந்திக்கும் வரை உங்கள் விவசாயி நன்றி வணக்கம்